பரிவிராஜர் ஆழமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பக்தர்கள் வந்து அந்த பரிவிராஜகத்துக்கு மேல ஒரு பெரிய ஈர்ப்பு, எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஒரு நாமளும் பரிவிராஜகம் போகணும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் பரிவிராஜகம் புரிஞ்சாதான் அதனுடைய ஆழம் கவலைக்கிறது வேணுமா வேணாமா யோசிச்சு தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன கதை, ஒரு பைத்தியகார ஆஸ்பத்திரியில் மூணு பைத்தியங்கள், டாக்டர் போய் கேட்குது இந்த மாதிரி நாங்கள் நல்லா ஆகிட்டு இப்போ வீட்டுக்கு நடந்துங்க. டாக்டர் சொல்கிறாரு நாளைக்கு நீங்கள் மூணு பேரும் காலையில் வாங்க, ஒரு டெஸ்ட் வைப்பேன், அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் தான் உங்கள் வீட்டுக்கு அனுப்புவேன். காலையில் மூணு பைத்தியம் ரெடியாக வந்தாங்க. காலைய தண்ணி இல்லாமல் இருந்த ஒரு நீச்சல் குளத்தில் இந்த பைத்திய டாக்டர் சொல்கிறார், ஒரு முதல் பைத்தியத்தை புதிக்க சொல்கிறேன், புதிய அப்படிங்க அது குதிச்சது கை உடைச்சிடும். அப்புறம் சொல்றாரு நீ தெளியல ஏ ரெண்டாவது பைத்தியம் விட்டு புதிக்கிறாரு, அந்த பைத்தியத்துக்கு புதிக்கு கால் உடைச்சிடும். மூணாவது பைத்தியத்துக்கு விட்டு புதிய அப்படிங்கிறார், அந்த பையன் நான் புதிக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே டாக்டர் ரொம்ப ஆனந்தம், நீ நல்லா இருக்க நீ போகலாம் அப்படின்றாரு. ஆஃபீஸில் போய் எல்லாம் செட்டில் பண்ணி அந்த ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் மூணாவது பைத்தியம் கேட்குறாரு டாக்டர், என்ன காரணம் தாண்டி குதிக்க மாட்டேன்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியாதா என்ன நினைச்சு தெரியாதுல்ல, இந்த மூணாவது பைத்தியம் குதிக்காததுக்கு காரணம் தண்ணி இல்லைங்கிறதால இல்லை, நீச்சல் இல்லை நீச்சல் தெரியாதுங்கிறதால. சரியான செயலை தவறான காரணத்திற்காக செய்தாலும் அது பைத்தியமே. நல்லா புரிஞ்சுங்க, செயல் சரியானதாக இருக்கிறாலும் காரணம் தவறானதாக இருந்தால் என்னதான் பைத்தியம். அதே மாதிரி சாமி பரிவிராஜகம் போனதுக்காக நீங்களும் போக முயற்சி பண்ணா செயல் சரியானதாக இருந்தாலும் காரணம் தவறானதாக இருப்பின் அது தவறுதான். ரொம்ப அருமையா பகவத்கீதையிலே ஈஸ்வரன் ஒரு ஸ்லோகம் சொல்றார், கிருஷ்ண பரமாத்மா, அனன்யா சிந்தயந்தோ மாமியேஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியம். அருமையான சூத்திரம், எண்ணையே இணைந்து எண்ணிலே கரைந்து எண்ணிலே வாழ்பவர்கள் வேறொன்றையும் நினைக்காமல் வாழ்பவர்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லா க்ஷேமம் யோகம் க்ஷேமம் ரெண்டு வார்த்தை உபயோகம் பண்றார். யோகம்னா கொண்டு வருதல், க்ஷேமம்னா அவருடைய இருக்க வைத்தல், ரெண்டு செயல்களையும் நானே பார்த்துக் கொள்கிறேன் சொல்றாரு. ஆனா அது ஒரு முக்கியமான கண்டிஷன், அனன்யா சிந்தயந்தோ, வேறதையும் சிந்திக்காமல் மாமியே பரியுபாசதே, என்னையே நினைத்து வாழ்வதற்கு. ரொம்ப அழகா ராமகிருஷ்ணர் கதை சொல்ற, அந்த கதையை கேட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஒரு பால்காரி தினந்தோறும் ஒரு பண்டிதருக்கு பால் கொடுப்பாள், எல்லாம் கேட்டிருப்பீங்க இன்னொரு கேள்வி தப்பு இல்லை. பால்காரி வந்து பண்டிதருக்கு பால் கொடுப்பாளாம், தினம் ஆற்ற கடந்து வந்து பால் கொடுத்துட்டு போவா. ஒரு நாள் பால்காரி லேட்டா வந்தார், அந்த பண்டிதர் கேட்டார் ஏன் லேட் அப்படின்னு. ஆத்துல வெள்ளம் போச்சு சாமி அதனாலதான் வர முடியல, அவருக்கு கோபம். உடனே கத்துறாரு, கிருஷ்ணன் நாமத்தை சொல்லிட்டு அவன் சம்சார சாகரத்தையே தாண்டுறான், இந்த ஆறு பெரிய விஷயமா, சம்சார கடலையே கடந்துடலாம், இந்த ஆத்த கடல் பெரிய விஷயமா. இந்த அம்மா உடனே அப்படியா சரி சாமி போயிடு. மறுநாள் இருந்து கரெக்டா பால் கொடுத்துடும், ஆத்துல வெள்ளம் போனாலும் கரெக்டா வந்துடும். பண்டிதருக்கு ஒரு நாள் ஆச்சரியம், இன்னைக்கு ஒரே வெள்ளமா இருக்குதுமா, நான் குளிக்கிறது நானே குளிக்கிறது பயந்து ஆத்துல இறங்காம இருக்கிட்டேன், ஆனா நீ எப்படி கரெக்டா பால் எடுத்து வந்துட்ட. பால்காரி சொல்ல அதான் நீங்க மதுவே சொல்லி கொடுத்துருக்கீங்களே, கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லிட்டு சம்சார கடலையே கிடக்குறாங்க, நான் ஏன் இந்த ஆத்த கிடக்கூடாது சொல்லுங்க, நான் கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்றேன் ஆறு வழி விட்டு அப்படியே நடந்து வச்சிடலாம் அவ்வளவுதான் அப்படின்னு. கதை முடியல, கதை முடியல. உடனே பண்டிதருக்கு அடிவே கலங்கி போச்சு, என்னடா இது நான்
குருக்கெல்லாம் சொல்றோம், நாம சொல்றோம், எனக்கெல்லாம் வலிக்குது, நமக்கு வலிக்கிற போல. எங்களுக்கு நாதான் உபதேசம் பண்றோம், எல்லாரும் இந்த பிரச்சனை இருப்பாங்க. பண்டிதர் மாதிரிதான் மத்தவங்களுக்கு தீட்சி கொடுக்க முடியாதா? அவர்களா உடனே கேட்கிறாரு, பொய் சொல்ற நீ, எப்படி நடக்கிறான் காமி அப்படின்றாரு. நம்ம அதுக்கு என்ன வாங்க அப்படின்னு ஆத்தக்காரி அழைச்சு வந்தது. அந்த மாதிரி பாட்டு அந்த கூட எடுத்து தலைமை அழைச்சிட்டு கிருஷ்ணா 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 சொல்லி நடக்க ஆரம்பிச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த பண்டிதர் உடனே, ஆஹா, இப்ப நம்ம நடந்து நான் நடக்கிறதா எனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஆத்துக்கிட்ட போற தண்ணி கிட்ட போறாரு, கிருஷ்ணா கிருஷ்ணான் சொல்லி கால எடுத்துக்கிறாரு, ஆனா அதே நேரம் துணி நினைவு துணி தூக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருஷ்ணா கிருஷ்ணான் சொல்லி கால எடுத்து வைக்கிறாரு, ஆனா துணி நினைய கூடாதுன்னு துணியை தூக்கி பிடிக்கிறாரு. கதைக்கு படி வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டாரு, கதை முடிஞ்சிருக்கு. அதாவது அங்க மேல போய் விசாரணை நடக்கிறோம், ஏன் அந்த பெண்ணாம நடக்க முடிஞ்சது, பட்டிதாரம் நடக்க முடியலன்னு. காரணம், பண்டிதருக்கு துணியை கூட நனைய விட முடியுமா முடியாதான் ரிஸ்க் எடுக்கிற தைரியம் இல்லை. துணி கூட நனையிறதுக்கான ரிஸ்க் எடுக்க தைரியம் இல்லை. இன்னொன்னு, அதுக்குள்ள அந்த இன்டெகிரிட்டி இல்லை. அந்த பால்காரி அளவுக்கு ஸ்ரத்தையும் ஸ்ட்ரென்த் மறந்ததுன்னா இந்த மந்திரத்தினுடைய பலன் இருக்கும், அந்த இறைவனுடைய சக்தி நிதர்சனமா வாழ்க்கையில இருக்கும், வாழ்க்கையில தெரியும். பால்காரி அளவுக்கு இன்டென்சிட்டி இல்லைன்னா ராமகிருஷ்ணன் சொல்வாரு, சம்சாரத்துல இருந்தே தியானம் பண்றது அப்படிங்கிறது கோட்டைக்குள்ள இருந்துகிட்டே சட்டை போடுற மாதிரி. நீங்க பாதுகாப்பு திரும்பி நம்மளால ஆரம்பம் பண்ண முடியாது. ஆனா அந்த பால்காரி அளவுக்கு இன்டென்சிட்டி இல்லைன்னா பரிவராஜன் உதவாது. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீட்டம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. போன் 9742200311. www.nithyananda.org.